குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வு மோசடிகள் அம்பலமான பிறகும் மத்திய அரசு முட்டுக் கொடுப்பதை ஏற்க முடியாது. ஏழைகளுக்கு எதிரானதை உடனே ரத்து செய்யவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்த ஜனநாயக படுகொலையைப் போலத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நடக்கும். இடைத்தேர்தலை புறக்கணித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமெல்லாம் பொழியும். ஜனநாயக படுகொலை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கனவு பலிக்காது. தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் இபிஎஸ் நம்பிக்கை. அவர் கனவு பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். பத்தாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த போதே அரசியல் சாசனத்தை யானை மேல் வைத்து ஊர்வலம் நடத்தியவர் பிரதமர் மோடி. அரசியல் சாசனத்தை தலைவணங்க வைத்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மறுப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தை தொடங்கிய பாமக வேட்பாளர் சி அன்புமணி. இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த பனையபுரம் தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்க அஞ்சலி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவிப்பு. உழைப்பு, நேரம், பணத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. கோவையில் கேரள பதிவன் கொண்ட காரை துரத்தி வந்து மறித்த முகமூடி கொள்ளையர்கள். ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தி கொள்ளையடிக்க முயன்ற பகீர் சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் திருப்பதிக்கு ஒரு நாள் சுற்றுலா. இணையதளத்திலோ நேரடியாகவும் முன்பதிவு செய்து நாள் ஒன்றுக்கு 400 பேர் வரை செல்லலாம் என அறிவிப்பு. மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து பதிவு. கோவை, நெல்லை உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றே பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. சவுதி அரேபியாவை பின்பற்றி முன்கூட்டியே தொழுகை நடத்திய ஜாக் அமைப்பினர். தமிழகத்தில் நாளை பக்ரீத் பண்டிகையையொட்டி ஆட்டு சந்தைகளில் விற்பனை அமோகம். கோடிக்கணக்கான ரூபாய்களில் வியாபாரமாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 9 கலசங்களை புதுப்பிக்கும் திருப்பணிகள் தொடக்கம். 15 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு பணிகள் தீவிரம். புதுச்சேரி உருளையன்பேட்டை உலகநாயகி அம்மன் கோயிலுக்குள் சாமி நகைகள் திருட்டு. கைது செய்யப்பட்ட நபர் திருடியது எப்படி என நடித்து காட்டிய வீடியோ. ஒன்னு
விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரம்மியமான இயற்கை சூழலை ரசித்து உற்சாகம். இந்தியாவில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் என்பது யாரும் ஆராய அனுமதிக்கப்படாத கருப்பு பெட்டி. இவிஎம்களை ஹேக் செய்ய முடியும் என்று பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் கூறிய நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிவு. இவிஎம்கள் மீதான எலான் மஸ்கின் குற்றச்சாட்டு அமெரிக்காவுக்கு பொருந்தலாம், இந்தியாவில் பொருந்தாது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறுப்பு. டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. காஷ்மீரில் நடந்த தொடர் பயங்கரவாத தாக்குதல்கள், அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு குறித்து விவாதம். சபாநாயகர் பதவி விவகாரத்தில் பாஜகவுக்கு நெருக்கடியை உருவாக்க மாட்டோம். நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் கே சி தியாகி திட்டவட்டம். தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவி கிடைக்க உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா ஆதரவு. பாஜக ஒத்துழைக்காவிட்டால் சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்வோம் எனவும் திட்டவட்டம். அலாஸ்காவில் அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து கூட்டு பயிற்சி. ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களுடன் விமானிகள் பொறியாளர்கள் பங்கேற்று போர் ஒத்திகை. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தனது இல்லத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சரும் சந்திரபாபு நாயுடுவின் மகனுமான நரலோகேஷ் பிரஜா தர்பார் மூலம் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க தவறியதாக ஆம் ஆத்மி அரசு மீது குற்றச்சாட்டு. காலி பானைகளை உடைத்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கனமழை காரணமாக குஜராத்தின் போர்பந்தரில் சாலைகளை சூழ்ந்த வெள்ளம். முழங்கால் அளவு தேங்கிய நீரால் ஊர்ந்து சென்ற வாகன ஓட்டிகள். அசாமில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம், போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. ஆன்லைனில் ஆர்டர் செய்த அமுல் ஐஸ்கிரீமில் பூரான் இருந்ததால் பெண் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடந்த சம்பவம் தொடர்பாக நெட்டிசன்கள் கொந்தளிப்பு. எச்சிலை கையில் துப்பி வாடிக்கையாளர் முகத்தில் மசாஜ் செய்த சலூன் ஊழியர் கைது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அரங்கேறிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. டி20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. ஸ்காட்லாந்து அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். டி20 உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறிய பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெறுமா? இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் அயர்லாந்து அணியுடன் பல பரீட்சை. ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்புற நடைபெற்ற குடமுழுக்குகள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம்.